வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாசகசாலையின் இனிய மாலை வணக்கங்கள். வாசகசாலை கவிதை இரவின் 18வது நாளான இன்று உங்களுடன் இணைந்திருப்பது நான் மித்ரா. இன்றைக்கி காதலர் தினம் இல்லையா? நம்மை அறியாமையே ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா உற்சாகத்தோட ஒரு சின்ன சிரிப்போட இன்றைக்கு நாள் போய்கிட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்த கவிதை இரவு வந்து காதல் ஸ்பெஷல். காதலும் காதல் கவிதைகளும் மட்டுமே இன்றைக்கி முழுக்க நம்மளை சூழ்ந்திருக்கட்டும். காதலும் உழைப்பும் மனித குலத்தோட ஆதார வேர்கள் அப்படின்னு சொல்கிறாரு மார்க்ஸ். காதல் காதலி இல்லைன்னா புரட்சி செய் அப்படின்னு சொல்கிறாரு சே. உண்மையிலேயே இந்த காதல் வந்து மனித குல முன்னேற்றத்திற்கு ஆற்றிக்கிட்டு இருக்க பங்கு வந்து அளப்பரியது. காதல் வந்து அத்தனை மகத்துவமானது. அதனால தான் வந்து நம்ம காதலை போற்றணும். அது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு குறைந்தபட்ச சமூக கடமை. நம்ம வந்து காதலை வந்து போற்றுகிறது, காதலை கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகச்சிறிய ஒரு கடமையாக தான் நான் பார்க்குறேன். பொதுவாக கவிதை இரவு நிகழ்வில் எப்பயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட கவிஞரோட கவிதைகளை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி நிகழ்வில் வந்து இன்றைக்கி நிகழ்வு வந்து ஒரு காதல் கதம்பமாக இருக்க போது. நிறைய கவிஞர்கள் வந்து உங்கள் மனம் விரும்பிய அனைத்து கவிஞர்களோட காதல் கவிதைகளையும் வந்து ஒன்றா வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து பாரதியார்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளால் வந்து ஒரு ஒமிட் பண்ணவே முடியாத ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஒரு சொல்லாடலை வந்து நம்ம கொடுத்தவர் வந்து பாரதியார். ஆதலினால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லி. ஓகே, முதல் வந்து பாரதியார் கவிதையோடு ஆரம்பிக்கலாம். காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும். காதலினால் மானுடர்க்கு கவிதையுண்டாம், கானமுண்டாம், சிற்பமுதற் கலைகளுண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அக்தன்றோ இவ்வுலகத் தலைமை இன்பம். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலை போம், அதனாலே மரணம் பொய்யாம். மறுபடி வாசிக்கிறேன். காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும். காதலினால் மானுடர்க்கு கவிதையுண்டாம், கானமுண்டாம், சிற்பமுதற் கலைகளுண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அக்தன்றோ இவ்வுலகத் தலைமை இன்பம். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலைப்போம், அதனாலே மரணம் பொய்யாம். புரட்சி கவி தான் பா செம்மையாக எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த காதல் மட்டும் இல்லைன்னா உலகம் வந்து எப்படி இருக்கும்? இந்த நான் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, இந்த பெண்கள் இல்லாத உலகம் எப்படிரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம். காதல் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அது நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். எதன் மேலேயுமே வந்து ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு அன்பு உணர்வு அப்படிங்கிறதே வந்து இருக்காது. பிறந்து தொலைஞ்சிட்டோம், வாழ்ந்து தொலைவோம், செத்து தொலைவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து வாழ்க்கை போயிட்டுருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு வண்டி அப்படின்னா அதோட அச்சாணியே வந்து காதல் தான். அதுதான் வந்து நம்ம எல்லா வாழ்க்கையில் எல்லா ஒரு விஷயங்கள் மேலேயும் ஒரு பற்ற வந்து நமக்கு இந்த காதல் தான் ஏற்படுத்தும். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்திரே. அடுத்த கவிதை வந்து தேவதேவன் அவர்களோட ஒரு கவிதை. இது வந்து ரொம்ப ஒரு அருமையான கவிதை. இந்த கவிதையை வாசிக்கிறேன். ஒரு மரத்தடி நிழல் போதும், உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். வெட்ட வெளியில் நீ நின்றால் என் மனம் தாங்க மாட்டேன் என்கிறது. மேலும் மரத்தடியில் நிற்கையில்தான் நீ அழகாயிருக்கிறாய். கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல உன்னை ஒரு மர நிழலில் விட்டு போக விளைகிறேன். மரங்களின் தாய்மை முளைமுளையாய் கனிகள் கொடுக்கும், கிளைகளின் காற்று வாத்சல்யத்துடன் உன் தலையை கோதும். மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும், பறவைகள் உனக்கு வானத்தையும் தீவுகளையும். வானமோ அனைத்தையுமே அறிமுகப்படுத்திவிடும். ஒரு மரத்தடி நிழல் தேவை, உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். மறுபடி வாசிக்கிறேன். ஒரு மரத்தடி நிழல் போதும், உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். வெட்ட வெளியில் நீ நின்றால் என் மனம் தாங்க மாட்டேன் என்கிறது. மேலும் மரத்தடியில் நீ நிற்கையில்தான் நீ அழகாயிருக்கிறாய். கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல உன்னை ஒரு மர நிழலில் விட்டுப்போக விளைகிறேன். மரங்களின் தாய்மை முளைமுளையாய் கனிகள் கொடுக்கும், கிளைகளின் காற்று வாத்சல்யத்துடன் உன் தலையை கோதும். மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும், பறவைகள் உனக்கு வானத்தையும் தீவுகளையும். வானமோ அனைத்தையும் அறிமுகப்படுத்திவிடும். ஒரு மரத்தடி நிழல் தேவை, உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். ரொம்ப வந்து ஒரு அருமையான கவிதை இது. கவிஞர்கள் வந்து எப்படி இருந்தாலுமே வந்து காதல் கவிதைகள் அப்படின்னு சொல்லி வர்றப்போ வந்து அது தனி மெருகேறியது. எப்படி வந்து நம்ம என்ன தான் வந்து வீட்டில் செஞ்சு நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிட்டாலும் கோயில் சக்கரை பொங்கலுக்கு இருக்க ஒரு சுவையே வந்து தனி. அந்த மாதிரி தான் வந்து ஒரு சாதாரண கவிதை கூட காதலுங்கிற ஒரு வார்த்தை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அருமையான கவிதையாக வந்து மாறிடுது. இந்த கவிதை வந்து அப்படித்தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது உன்னை வந்து வெட்ட வெளியிலன்னா உனக்கு வெயில் அடிக்கும், என் மனசு தாங்காது, அதனால் வந்து நான் உன்னை ஒரு மரத்தடி நிழலில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சாதாரணமாக ஒரு காதலனுக்கு தன் காதலி மேலே இருக்கிற ஒரு அக்கறை அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஆனால் வந்து போக போக தான் தெரியுது அந்த ஒரு மரம் வந்து உனக்கு உலகத்தில் இருக்க அத்தனையுமே அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓஷோ வந்து ஒன்று சொல்லுவார், என்னென்னா நீ வந்து காதலன் கிடையாது, நீ ஒருத்தவங்களை வந்து நேசிக்கிற அப்படின்னு சொன்னால் நீ அவங்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்து அவங்களுக்கான சுதந்திரத்தையும் அவங்களுக்கான வானத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறது. அதுதான் வந்து நான் வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குது, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக நீ பொத்தி பொத்தியெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அவங்கள. என்ன தான் வந்து நீ அடை காக்கிறது வந்து அன்பில் தான் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க இழக்கிறது வந்து அவங்களோட சிறகுகளையாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த கவிஞர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த மரம் வந்து உனக்கு வானத்தை அறிமுகப்படுத்தும், அந்த வானம் வந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப அருமையான கவிதை இது. அடுத்த கவிதைக்கு போகலாம். இது வந்து பழனி பாரதி அவர்களோட கவிதை இது. தண்டவாளத்தில் தலை சாய்த்து காத்திருக்கும் ஒற்றை பூ என் காதல், நீ நடந்து வருகிறாயா இல்லை ரயிலில் வருகிறாயா? மறுபடி வாசிக்கிறேன். தண்டவாளத்தில் தலை சாய்த்து காத்திருக்கும் ஒற்றை பூ என் காதல், நீ நடந்து வருகிறாயா இல்லை ரயிலில் வருகிறாயா? இது வந்து ஒரு ஒருதலை காதல் போல இருக்குது. காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் மாதிரி பழனி பாரதி சார் எழுதியிருக்காரு. என்னென்னா தண்டவாளத்தில் தலை சாய்த்து வச்சுருக்க பூ வந்து என்னோடய காதல், நீ வந்து அதை ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நீ நடந்து வந்து அதை எடுத்துருவேன், ரயிலில் வந்து என்ன அதை அடித்து தம்சம்ட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் வந்து இது வருது. அடுத்த கவிதை வந்து மு மேத்தா அவர்களோடது, வாசிக்கிறேன். நான் ஒரு விசித்திரமான பாண்டிய மன்னன், எடுத்து உடைக்கட்டுமா இதய சிலம்பை என்று நீ கேட்கையில் வேண்டாம் என்றே விண்ணப்பித்துக் கொள்கிறேன். உள்ளிருப்பது என் முத்தல்ல, மற்றொருவர் நினைவின் மாணிக்கம் என தெரிந்தால் என் மனம் தாங்காது. மறுபடி வாசிக்கிறேன். நான் ஒரு விசித்திரமான பாண்டிய மன்னன், எடுத்து உடைக்கட்டுமா இதய சிலம்பை என நீ கேட்கையில் வேண்டாம் என்றே விண்ணப்பித்துக் கொள்கிறேன். உள்ளிருப்பது என் முத்தல்ல, மற்றொருவர் நினைவின் மாணிக்கம் என தெரிந்தால் மனம் தாங்க முடியாது. கண்டதும் காதலில் இருக்கிற வந்து ஒரு ஒரு இதுவே வந்து இதுதான் பிரச்சனையும். ஒருத்தவங்களை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சி பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், சரி காதலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப தான் வந்து சாரி ப்ரோ நான் ஆல்ரெடி கமிட்டட் அப்படிம்பாங்க. அப்போ வந்து என்னென்னா இப்படி தான் சிலம்பு உடையதோ இல்லையோ நம்ம மனசு உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் வந்து இது உனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து சில தோல்விக்கு பயந்து தான் வந்து தேர்வே எழுதுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேரோட காதல் வந்து இப்போ இருக்குது. ஆனால் இப்போ நிலைமையில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்கள், ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். எந்த காதல் எப்போ பிரேக்கப் ஆகுதுன்னு யாருக்கு தெரியுது? அதனால் வந்து எடுத்து உட சிலம்ப அது உடஞ்சி மாணிக்கம் வெளியே வந்துட்டால் நம்ம முத்த அதில் இன்சர்ட் பண்ணி திருப்பி மாட்டி விட்டுக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இப்போ சமூகம் வந்து இருக்குது. அதனால நல்ல விஷயமும் கூட. எதுக்கு வந்து நம்ம ஒரு காதல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தாடி வளர்த்துக்கிட்டு நம்ம சாகணும், ஜாலியாக நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுதான். அடுத்து வந்து கண்டராதித்தன் அவர்களோட கவிதை. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை. ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க பார்ட்னர் அவங்க துணை வந்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. இது மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கவிதையை வாசிக்கிறேன். நான் பெண்ணாக பிறந்திருந்தால் யாரை போல் இருப்பேனோ, நேற்று அவளை நான் பார்த்தேன். பேருந்தின் கடைசியில் நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு என் வயது இருக்கும். அந்த நாசி, அந்த கண்கள், கருங்கூந்தல், மாநிறம், சற்றே திமிரான பார்வை, வடிவான தோற்றம் என நான் பெண்ணாய் பிறந்தால் வடிவெடுக்கும் தோற்றம்தான் அது. இரண்டொரு முறை எதேச்சியாக இருவரும் பார்த்து கொண்டோம், இரண்டொரு முறை எதேச்சியாக இருவரும் பார்ப்பதை தவிர்த்தோம். இப்போது பேசும் தொலைவில் நிற்கும் அவளிடம் நீங்கள் இளங்கோவா என்றேன். ஆமாம் என்ற அவள் நீங்கள் ஞானப்பூங்கோதை தானே என்றாள். மறுபடி வாசிக்கிறேன். நான் பெண்ணாக பிறந்திருந்தால் யாரை போல் இருப்பேனோ, நேற்று அவளை நான் பார்த்தேன். பேருந்தின் கடைசியில் நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு என் வயதிற்கும். அந்த நாசி, அந்த கண்கள், கருங்கூந்தல், மாநிறம், சற்றே திமிரான பார்வை, வடிவான தோற்றம் என நான் பெண்ணாய் பிறந்தால் வடிவெடுக்கும் தோற்றம்தான் அது. இரண்டொரு முறை எதேச்சியாக இருவரும் பார்த்து கொண்டோம், இரண்டொரு முறை எதேச்சியாக இருவரும் பார்ப்பதை தவிர்த்தோம். இப்போது பேசும் தொலைவில் நிற்கும் அவளிடம் நீங்கள் இளங்கோவா என்றேன். ஆமாம் என்ற அவள் நீங்கள் ஞானப்பூங்கோதை தானே என்றாள். ரொம்ப அருமையான கவிதை இது. இந்த மாதிரி வந்து ஒரு துணை ஆல்ரெடி சொன்னதான், இந்த மாதிரி ஒரு துணை வந்து கிடச்சிட்டா வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நிறைய பேரை நம்ம பார்க்குறப்ப தோணும், நான் வந்து நீ வந்து என்னோடய மேல் வெர்ஷன், நீ வந்து என்னோடய ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த மாதிரியான ஒரு கவிதை தான் இது. அடுத்த கவிதை வந்து நகுலன் அவர்களோடது. வழக்கம் போல் என் அறையில் நான் என்னுடன் இருந்தேன். கதவு தட்டுகிற மாதிரி கேட்டது. யார் என்று கேட்டேன். நான் தான் சுசீலா, கதவை திற என்றாள். எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யாருதான் சொல்ல முடியும்? மறுபடி வாசிக்கிறேன். வழக்கம் போல என் அறையில் நான் என்னுடன் இருந்தேன். கதவு தட்டுகிற மாதிரி கேட்டது. யார் என்று கேட்டேன். நான் தான் சுசீலா, கதவை திற என்றாள். எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார்தான் சொல்ல முடியும்?
நகுலனோட சிறப்பே வந்து இதுதான், என் அறையில் நான் என்னுடன் இருந்தேன். என்னோட அறையில் நான் தனியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனுஷன் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, என் அறையில் நான் என்னுடன் இருந்தேன். எந்த கதவு எந்த சமயத்தில் திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும். ரொம்ப அற்புதமான கவிதை இது. அடுத்த கவிதை வந்து தமிழ் நதி அவங்களோட கவிதை. வானம் இருண்டு கடல் மூட, இறைச்சலுடன் ஆர்த்து வரும் மழை பார்த்து, கூடியிருக்கும் மரத்தை பதைப்புடன் சுற்றி அலைவுறும் தாய்ப்பறவையை இப்போது நினைவூட்டுகிறாய். வானம் இருண்டு கடல் மூட, இறைச்சலுடன் ஆர்த்து வரும் மழை பார்த்து, கூடியிருக்கும் மரத்தை பதைப்புடன் சுற்றி அலைவுறும் தாய்ப்பறவையை இப்போது நினைவூட்டுகிறாய். கோபமும் பிடிவாதமும் அழிந்த உன்னுருவம் என்னை ஒரு கணம் தாயென அருள்கிறது. இனி நெருங்குதல் வாய்க்கப்பெறாத நீல விழிகளை முத்தமிடும் உதடுகளில் ஈர நிலத்தை உணர்கிறேன். ஓரங்கமும் விடாது பிணைதல் பாம்புகளுக்கே வாய்த்துள்ளது. எதையாவது மறந்து விட்டிருக்கிறேனா? குளியலறை கண்ணாடி மீது தெரித்த உப்புச்சுவை கலந்த தண்ணீர் எழுதுகிறது பிரிவின் கவிதையை. நம்மை உயிர்ப்பித்த இவ்வரை அமானுஷ்ய கண்களால் பார்த்து கொண்டிருக்கலாம். உன் நீண்ட விரல்களால் மிருதுவாக தடவப்படும் படுக்கை விரிப்பின் பூக்கள் மலர்கின்றன. பலவீனமான புன்னகையோடு என் கைப்பற்றி அழுத்தி விடை சொல்கிறாய். அறிமுகமற்றவர்கள் எனும் பாவனை பொருத்தி நீல வரந்தாவின் எதிரெதிர் திசைகளில் தளர்ந்து தொலைகிறோம். எங்கேனும் ஒரு கூட்டத்தில் யாரோ போல் நீ சிரிக்கும் போதில் தாழும் என் விழிகளில் மீள உதித்தல் கூடும். கூந்தல் முகம் மூட நீலியாய் உருக்கொண்டு உன் மீதில் கவிழ்ந்த பொழுதில் அசைந்த திரைச்சீலைகளினுடைய தோன்றி மறைந்த நிலாத்துண்டு. மறுபடி வாசிக்கிறேன். வானம் இருண்டு கடல் மூட, இறைச்சலுடன் ஆர்த்து வரும் மழை பார்த்து, கூடியிருக்கும் மரத்தை பதைப்புடன் சுற்றி அலைவுறும் தாய்ப்பறவையை இப்போது நினைவூட்டுகிறாய். கோபமும் பிடிவாதமும் அழிந்த உன் உருவம் என்னை ஒரு கணம் தாயென அருள்கிறது. இனி நெருங்குதல் வாய்க்கப்பெறாத நீல விழிகளை முத்தமிடும் உதடுகளில் ஈர நிலத்தை உணர்கிறேன். ஓரங்கமும் விடாது பிணைதல் பாம்புகளுக்கே வாய்த்துள்ளது. எதையாவது மறந்து விட்டிருக்கிறேனா? குளியலறை கண்ணாடி மீது தெரித்த உப்புச்சுவை கலந்த தண்ணீர் எழுதுகிறது பிரிவின் கவிதையை. நம்மை உயிர்ப்பித்த இவ்வரை அமானுஷ்ய கண்களால் பார்த்து கொண்டிருக்கலாம். உன் நீண்ட விரல்களால் மிருதுவாக தடவப்படும் படுக்கை விரிப்பின் பூக்கள் மலர்கின்றன. பலவீனமான புன்னகையோடு என் கைப்பற்றி அழுத்தி விடை சொல்கிறாய். அறிமுகமற்றவர்களெனும் பாவனை பொருத்தி நீல வராந்தாவில் எதிரெதிர் திசைகளில் தளர்ந்து தொலைகிறோம். எங்கேனும் ஒரு கூட்டத்தில் யாரோ போல் நீ சிரிக்கும் பொழுதில் தாழும் என் விழிகளில் மீள உதித்தல் கூடும். கூந்தல் முகம் மூட நீலியாய் உருக்கொண்டு உன் மீதில் கவிழ்ந்த பொழுதுகளில் அசைந்த திரைச்சீலைகளினுடைய தோன்றி மறைந்த நிலாத்துண்டு. இது வந்து ஒரு பிரிவை பற்றின ஒரு கவிதை. என்னதான் வந்து ஆண்களும் காதல் கவிதைகள் எழுதுகிறாங்க, அருமையாகவே எழுதுகிறாங்க, எந்த குறையும் இல்லாமல் எழுதுகிறாங்க அப்படின்னாலுமே கூட, இந்த பெண் கவிஞர்கள் வந்து எழுதுகிற காதல் கவிதைகளோட அந்த நுட்பமான உணர்வு வந்து ஆண் கவிதைகள் கவிஞர்களால் வந்து இன்னும் கொடுக்க முடியறதில்ல. அவங்க எழுதுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மேலோட்டமாக இருக்கிற மாதிரி, நம்மளை சந்தோஷப்படுத்துது அதில் சந்தேகமே கிடையாது, ஆனால் ஒரு மாதிரி மேலோட்டமாக இருக்க மாதிரி தெரியுது அந்த ஆண் கவிஞர்களோட காதல் கவிதைகள். இந்த பெண் கவிஞர்கள் வந்து இதில் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கிடுறாங்க எப்பயுமே. ரொம்ப அருமையான கவிதை இது. பிரிவை பற்றினது, அதாவது பிரிஞ்சு போகிறதுக்கு அந்த நாளை இனிமேல் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த கடைசி சந்திப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த கவிதையில். அடுத்த கவிதை வந்து நம்ம தபு சங்கர் அவர்களோடது. எல்லாருமே வந்து கவிதை, இப்போ படிக்கிற கவிதை வாசகர்களாக இருக்க எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து தபு சங்கர் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவரை வந்து விட்டுட்டு நம்மளால் காதல் கவிதைகளை வந்து வாசிக்கவே முடியாது. அவருடைய கவிதை ஒன்று. என்னுடையது என்று நினைத்துத்தான் இதுவரையில் வளர்த்து வந்தேன். ஆனால் முதல் முறை உன்னை பார்த்ததுமே பழக்கப்பட்டவர் பின்னால் ஓடும் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னால் ஓடுகிறதே இந்த மனசு. மறுபடி வாசிக்கிறேன். என்னுடையது என்று நினைத்துத்தான் இதுவரையில் வளர்த்து வந்தேன். ஆனால் முதல் முறை உன்னை பார்த்ததுமே பழக்கப்பட்டவர் பின்னால் ஓடும் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னால் ஓடுகிறதே இந்த மனசு. ரொம்ப நல்ல கவிதை இது. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ எழுதுகிற கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ நிறைய கவிஞர்கள் இருக்காங்க நம்ம சமூகத்தில், அவங்க எழுதுகிற எல்லா கவிதைகள்லையுமே வந்து நம்ம இந்த தபுசங்கர் சாயலை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து மனுஷன் ஒரு காலத்தில் வந்து இந்த கவிஞர்களை ஆட்டி படித்து எல்லாருமே கவிஞர்களாக முடியும் அப்படிங்கிற உத்வேகத்தை வந்து தபுசங்கர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. நான் பள்ளி கல்லூரி படிக்கிற காலங்களிலே வந்து நிறைய பேர் தபுசங்கர் சாயலில் கவிதை எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இது சொல்லுவாங்களா, அமிதாப்பம்மா நீங்களே எனக்கு அடையாளமே தெரில அப்படிங்கிற மாதிரி தான் வந்து, ஓ உன் கவிதையா தபுசங்கர் கவிதையா அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நாலு லைனில் தூக்கிட்டு வருவாங்க நம்மகிட்ட. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அது என்ன அப்படின்னு சொன்னால், யார் எழுதினாலுமே வந்து காதல் கவிதைகள் அழகாக தான் இருக்கும்.
அது வந்து எப்படி சொல்கிறது, காதல்னு சொல்லிட்டு அது எல்லாமே கவிதை தான். வைரமுத்து சொல்லுவார் இல்லையா, காதல் பார்வைகள் எல்லாமே அழகு, காதல் வார்த்தைகள் எல்லாமே கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் காதல் நினச்சி காதல் வச்சு நம்ம எழுதுகிற எல்லாமே வந்து செம அழகாயிருது. அடுத்த கவிதை வந்து பிரமிழ் அவர்களோடது. சாலையோரத்து மரத்தில் இலைகள் மழை பொழிந்து பரிசுத்தமடைவது போல காலாகாலங்களில் தூசுப்படலம் என்னிடமிருந்து அகல்கிறது. மென்மையான மழைக்கு பின்பு மரத்தின் இலைகள் பளபளப்பது போல எனது உயிர் உன்னிடத்தே மகிழ்ந்து ஒளிர்கிறது. மரம் தனது வேர்களில் உறுதி தேடும், நான் எனது வேரான உன்னிடத்தில் என் உறுதியை காண்கிறேன். சலனமற்ற ஒரு மாலை பொழுதில் நேர்கோடாக மேலேறும் புகை என உன்னை நோக்கி நான் வளர்கிறேன். சாலையோரத்தில் ஒரு சிறு நீர்த்தேக்கம் ஆகாயத்தை பிரதிபலிக்கிறது. எனதுள்ளம் உனது ஆனந்தத்தால் நிரம்புகிறது. மறுபடி வாசிக்கிறேன். சாலையோரத்து மரத்தின் இலைகள் மழை பொழிந்து பரிசுத்தமடைவது போல காலாகாலங்களின் தூசி படலம் என்னிடமிருந்து அகழ்கிறது. மென்மையான மழைக்கு பின்பு மரத்தின் இலைகள் பளபளப்பது போல் எனது உயிர் உன்னிடத்தே மகிழ்ந்து ஒளிர்கிறது. மரம் தனது வேர்களில் உறுதி தேடும், நான் எனது வேரான உன்னிடத்தில் என் உறுதியை காண்கிறேன். சலனமற்ற ஒரு மாலை பொழுதில் நேர்கோடாக மேலேறும் புகையென உன்னை நோக்கி நான் வளர்கிறேன். சாலையோரத்தில் ஒரு சிறு நீர்த்தேக்கம் ஆகாயத்தை பிரதிபலிக்கிறது. எனதுள்ளம் உனது ஆனந்தத்தால் நிரம்புகிறது. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கவிதை வந்து. இதுதான் வந்து காதல். இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, காதல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவாக இருக்கிறவனை வந்து பைத்தியமாக்கி விட்டுருவோம், ஆனால் வந்து ஒன்றுக்குமே ஆக மாட்டான்ட்டு பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கவனை வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக வெற்றி பெற செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து காதலோட மகத்துவம் அப்படிங்கிறது. அதனால் காதலால் செய்ய முடியாத விஷயம் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது நினச்சா என்ன வேணால் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து இந்த கவிதையிலே வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம மேலேயே நம்ம வெறுப்பாக நம்ம சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தரை வந்து நம்மளையே நேசிக்க வைக்கும். நம்ம தான் நமக்கு மேலே யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒருத்தனை வந்து நீ ஒன்றுமே இல்லை, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூணி குறுகி போக வைக்கும். அதுதான் வந்து காதலோட வலிமையும் வந்தான், காதலோட மகத்துவமும் வந்தான். காதல்னாலே வந்து அந்த ஒரு விஷயம்தான். அடுத்த கவிதை அதுவும் வந்து பிரமிழோடது. அடிக்கிருக்கே சென்றாலன்றோ விடைபெற வேண்டும், போனாலன்றோ வர வேண்டும். என் உயிர் என்னிடம் இல்லாது இருக்கையில் இருவர் ஏது? வீட்டிலிருந்தும் என்னுடன் வருகிறாய், வெளியே சென்றாலும் உன்னுடன் இருக்கின்றேன். கிறுக்கே என்றேன், சினுக்கம் சிரிப்பாச்சு. மறுபடி வாசிக்கிறேன். அடிக்கிருக்கே சென்றாலன்றோ விடைபெற வேண்டும், போனாலன்றோ வர வேண்டும். என் உயிர் என்னிடம் இல்லாது இருக்கையில் இருவர் ஏது? வீட்டிலிருந்தும் என்னுடன் வருகிறாய், வெளியே சென்றாலும் உன்னுடன் இருக்கின்றேன். கிறுக்கே என்றேன், சினுக்கம் சிரிப்பாச்சு. ரொம்ப அழகான கவிதை இது. இதை வந்து நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பாங்க. காதலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியும். என்னென்னா நான் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அங்கே இருக்காது. எல்லாமே வந்து நாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். நம்ம ஏதாவது எங்கேயாவது சாப்பிட்டோம்னா கூட, ஒரு நல்ல டிஷ் ஏதாவது சாப்பிட்டோம்னா கூட நம்ம என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு நாள் வந்து நம்ம துணைக்கு வாங்கி கொடுக்கணும், ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு அழகான இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு, இது வந்து அவளுக்கு பிடிக்கும் இல்லைன்னா அவனுக்கு பிடிக்கும், அவன் கூட ஒரு நாள் இங்கே வரணும் அப்படின்லாம் வந்து சொல்லி தோணும். இதுதான் வந்து பிரமிழ் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. நான் சென்றாலன்றோ விடைபெற வேண்டும், போனாலன்றோ வர வேண்டும். நான் எங்கே உன்னை விட்டு போகிறேன் திருப்பி வர்றதுக்கு? நான் தான் போகவே இல்லை, உன்னுடைய தான் இருக்கேன். நான் வெளியே போனால் நீ என்னோட வந்துடுற, உள்ளே இருந்தால் நான் உன்னோட இருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து பிரமிழ் இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. அடுத்த கவிதை வந்து வாணிஸ்ரீ கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வாணிஸ்ரீ கவிதைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாச்சு. என்னென்னா கவிஞர் இசை வந்து வருக என் வாணிஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதினார். அதுக்கு வந்து இசையாக வந்து நம்ம மனுஷபுத்திரன் வந்து என்ன எழுதுறாருன்னா, வாணிஸ்ரீ நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதினார். இந்த ரெண்டு கவிதைகளும் வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது வந்து ஒரு ட்ரெண்டாக மாறி நிறைய பேர் வந்து என்ன, கவிஞர்களும் சரி இல்லை வந்து மோனல்வாசிகளும் சரி, நிறைய பேர் வந்து இந்த வாணிஸ்ரீயை மையப்படுத்தியே வந்து கவிதைகள் எழுத ஆரம்பித்தாங்க. அதில் வந்து சில கவிதைகளை வந்து இப்போ வாசிக்கிறேன். முதல் கவிதை வந்து இசை வந்து எழுதியது, வருகையின் வாணிஸ்ரீ அப்படிங்கிற ஒரு கவிதை. நீ எங்குதான் இருக்கிறாய் வாணிஸ்ரீ? உன் தூக்கி கட்டிய கொண்டையை நான் காண வேண்டாமா? இந்த மழைக்காலத்தில் எல்லா பேருந்து நிறுத்தத்திலும் ஆள் நிறுத்தியிருக்கிறேன். சன்னலோரம் அமர்ந்து நீர்த்துளிகளை பிடித்து விளையாடியவாறு நீ வந்து விடுவாயென எல்லோரும் திரும்பி வந்து உதட்டை பிதுக்குகிறார்கள். குருட்டு பிச்சைக்காரனுக்கு சாலையை கடக்க உதவி கொண்டிருந்தால் ஒருத்தி,
நான் ஓடிப்போய் நீ வாணிஸ்ரீதானே என்று கேட்டேன். அவளும் உதட்டை பிதுக்கி விட்டு போகிறாள். நீ வந்து அழகானதொரு கிண்ணத்தில் செக்கச்சிவந்த உன் உதிரம் நிரப்பி தரவில்லை என்றுதானே இப்படி கல்மேல் காதல் கொண்டு திரிகிறேன். எங்குதான் இருக்கிறாய் வாணிஸ்ரீ? வந்து கொண்டிருக்கிறாயா அல்லது இல்லவே இல்லையா? மறுபடி வாசிக்கிறேன். நீ எங்குதான் இருக்கிறாய் வாணிஸ்ரீ? உன் தூக்கி கட்டிய கொண்டையை நான் காண வேண்டாமா? இந்த மழைக்காலத்தில் எல்லா பேருந்து நிறுத்தத்திலும் ஆள் நிறுத்தி இருக்கிறேன். சன்னலோரம் அமர்ந்து நீர்த்துளிகளை பிடித்து விளையாடியவாறு நீ வந்துவிடுவாய் என. எல்லோரும் திரும்பி வந்து உதட்டை பிதுக்குகிறார்கள். குருட்டு பிச்சைக்காரனுக்கு சாலையை கடக்க உதவி கொண்டிருந்தால் ஒருத்தி. நான் ஓடிப்போய் நீ வாணிஸ்ரீதானே என்று கேட்டேன். அவளும் உதட்டை பிதுக்கி விட்டு போகிறாள். நீ வந்து அழகானதொரு கிண்ணத்தில் செக்கச் சிவந்த உன் உதிரம் நிரப்பி தரவில்லை என்றுதானே இப்படி கல்மேல் காதல் கொண்டு திரிகிறேன். எங்குதான் இருக்கிறாய் வாணிஸ்ரீ? வந்து கொண்டிருக்கிறாயா அல்லது இல்லவே இல்லையா? இந்த வாணிஸ்ரீ மேடம் வந்து யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வசந்த மாளிகைங்கிற படத்தில் வந்து சிவாஜி கணேசன் கூட நடித்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து வாணிஸ்ரீ. அவங்கள பற்றின கவிதை தான் இது. வாணிஸ்ரீ வந்து போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கப்போ, நீ எங்கே இருக்க, நீ வரையா இல்லையா அப்படிங்கிற கேட்குற மாதிரி இந்த கவிதை வருது. இதுக்கு வந்து மனுஷபுத்திரன் அவர்கள் எழுதின வாணிஸ்ரீ நீ வர வேண்டாம் அப்படிங்கிற கவிதையை வந்து இப்போ நான் வாசிக்கிறேன். வாணிஸ்ரீ, நீ இப்படி ஒரு நாள் வந்து நிற்பாய் என நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் நான் கொஞ்சம் ஆயத்தமாக இருந்திருப்பேனே. நீ உன் குருதி நிரம்பிய கோப்பையை மறுபடி கொடுக்க வந்தாயா? நான் குடிப்பதை எப்போதோ நிறுத்திவிட்டேன். மருத்துவர் அறிவுரைப்படி மாலையில் யோகா செய்கிறேன். பிறகு மற்றவர்களோடு சேர்ந்து 7 மணியிலிருந்து சீரியல் பார்க்கிறேன். பித்தனாக உன்னையே நினைத்து இந்த தெருக்களில் நான் இன்னும் அலைவேன் என்பதுதான் உன் விருப்பம் இல்லையா? தொந்தி வந்துவிட்டது. காலையில் தவறாமல் வாக்கிங் போகிறேன். பிறகு வீட்டிற்கு வந்து வெந்நீரில் குளிக்கிறேன். வாணிஸ்ரீ, எப்படியும் நீ வந்து விடுவாய் என காத்திருக்க அவகாசம் இல்லாமல் என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். இதோ அடுத்த தெருவில் தான் இருக்கிறது நான் வாடகைக்கு இருக்கும் வசந்த மாளிகை. அழைத்து போய் யாரோ ஒருத்தியாய் உன்னை அறிமுகம் செய்ய எனக்கு எப்படி மனம் வரும்? உன்னோடு ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு நல்ல தேநீர் அருந்த வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும். இந்த ஊரில் நிறைய பேருக்கு என் முகம் தெரியும். யாரோ ஒருத்தியுடன் நான் தேநீர் அருந்துவதை அவர்கள் கவனிப்பதில் எனக்கு சில சங்கடங்கள் இருக்கின்றன. வாணிஸ்ரீ, அன்று நான் உன்னை பார்த்த அந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடாதுதான். எப்படி நீ மனம் உடைந்து அழுதாய்! என் பிறகு வாழ்க்கை நம்மை அவரவர் வழியில் வழிநெடுக சவுக்கால் அடித்த போது நாம் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் தானே நின்று கொண்டிருந்தோம். வாணிஸ்ரீ, உனக்கு பிறகு உண்மையிலேயே உன்னை விட அற்புதமான பெண்களை நான் சந்தித்தேன். நீ எனக்கு கொடுத்த அன்பின் நெருக்கடிகள் எதுவும் இல்லாமலேயே அவர்கள் என்னை அன்பு செலுத்தினார்கள். ஆனாலும் வாணிஸ்ரீயை என்னால் மறக்க முடியவில்லை என்று பொய் சொல்லியே அவர்கள் பொறாமையை தூண்டினேன். வாணிஸ்ரீ வாணிஸ்ரீயாய் வாழ்வதிலோ சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனாய் வாழ்வதிலோ ஒரு பொறுப்பற்ற தனம் இருக்கிறது என்பது உண்மைதானே வாணிஸ்ரீ? மேலும் வாணிஸ்ரீக்காக சிவாஜி கணேசன் காத்திருப்பதாகவோ இறந்து விடுவதாகவோ கதை முடியும் வரைதான் இந்த உலகில் நியதிகள் காவியத்தன்மை கொண்டதாக இருக்கும். நீ இப்படி திருதிப்பன பஸ்ஸை பிடித்து வந்து இறங்கினால் எனக்கு அலுவலகத்தில் பர்மிஷன் போடுவது மிகவும் கஷ்டம் வாணிஸ்ரீ. உனக்கு இந்த ஊரில் வேறு உறவினர்களோ நண்பர்களோ இருக்கிறார்கள் தானே வாணிஸ்ரீ? நீ மாறவே இல்லை என்றுதான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். சந்திப்போம், போய் வா. மறுபடி வாசிக்கிறேன். வாணிஸ்ரீ, நீ வந்து இப்படி ஒரு நாள் நிற்பாய் என நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் நான் கொஞ்சம் ஆயத்தமாக இருந்திருப்பேனே. நீ உன் குருதி நிரம்பிய கோப்பையை மறுபடி கொடுக்க வந்தாயா? நான் குடிப்பதை எப்போதோ நிறுத்திவிட்டேன். மருத்துவர் அறிவுரைப்படி மாலையில் யோகா செய்கிறேன். பிறகு மற்றவர்களோடு சேர்ந்து 7 மணியிலிருந்து சீரியல் பார்க்கிறேன். பித்தனாக உனையே நினைத்து இந்த தெருக்களில் நான் இன்னும் அலைவேன் என்பதுதான் உன் விருப்பம் இல்லையா? தொந்தி வந்துவிட்டது. காலையில் தவறாமல் வாக்கிங் போகிறேன். பிறகு வீட்டிற்கு வந்து வெந்நீரில் குளிக்கிறேன். வாணிஸ்ரீ, நீ எப்படியும் வந்துவிடுவாய் என காத்திருக்க அவகாசம் இல்லாமல் என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். இதோ அடுத்த தெருவில் தான் இருக்கிறது நான் வாடகைக்கு இருக்கும் வசந்த மாளிகை. அழைத்து போய் யாரோ ஒருத்தியாய் உன்னை அறிமுகம் செய்ய எனக்கு எப்படி மனம் வரும்? உன்னோடு ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு நல்ல தேநீர் அருந்த வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும். இந்த ஊரில் நிறைய பேருக்கு என் முகம் தெரியும். யாரோ ஒருத்தியுடன் நான் தேநீர் அருந்துவதை அவர்கள் கவனிப்பதில் எனக்கு சில சங்கடங்கள் இருக்கின்றன. வாணிஸ்ரீ, அன்று நான் உன்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடாதுதான். நீ எப்படி மனம் உடைந்து அழுதாய்! பிறகு வாழ்க்கை நம்மை அவரவர் வழியில் வழிநெடுக சவுக்கால் அடித்த போது நாம் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் தானே நின்று கொண்டிருந்தோம். வாணிஸ்ரீ, உனக்கு பிறகு உண்மையிலேயே உன்னை விட அற்புதமான பெண்களை சந்தித்தேன். நீ எனக்கு கொடுத்த அன்பின் நெருக்கடிகள் எதுவும் இல்லாமலேயே அவர்கள் என்னை அன்பு செலுத்தினார்கள். ஆனாலும் வாணிஸ்ரீயை என்னால் மறக்க முடியவில்லை என்று பொய் சொல்லியே அவர்கள் பொறாமையை தூண்டினேன். வாணிஸ்ரீ வாணிஸ்ரீயாய் வாழ்வதிலோ சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனாய் வாழ்வதிலோ ஒரு பொறுப்பற்ற தனம் இருக்கிறது என்பது உண்மைதானே வாணிஸ்ரீ?
மேலும் மானிஸ்ரீக்காக சிவாஜி கணேசன் காத்திருப்பதாகவோ இறந்து விடுவதாகவோ கதை முடியும் வரைதான் இந்த உலகில் நியதிகள் காவியத்தன்மை கொண்டதாக இருக்கும். நீ இப்படி திடுதிப்பன பஸ்ஸை பிடித்து வந்து இறங்கினால் எனக்கு அலுவலகத்தில் பர்மிஷன் போடுவது மிகவும் கஷ்டம் வாணிஸ்ரீ. உனக்கு இந்த ஊரில் வேறு உறவினர்களோ நண்பர்களோ இருக்கிறார்கள் தானே வாணிஸ்ரீ? நீ மாறவே இல்லை என்று தான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். சந்திப்போம், போய் வா. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இசை அவர்கள் எழுதினதை விட மனுஷபுத்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறது தான் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கவிதை. என்னதான் வந்து வாணிஸ்ரீ வர்றது வரைக்கும் நம்ம வாணிஸ்ரீ எங்கே வாணிஸ்ரீ எங்கே அப்படின்னு சொல்லி தேடினாலும், அவங்க வந்ததுக்கப்புறமேல் வந்து எந்த சிவாஜி கணேசனுமே வந்து மறுபடியும் வந்து அந்த பழைய உறவை புதுப்பிச்சுக்க வந்து அவங்களால முடியாது. அவங்க அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்திருந்திருப்பாங்க. அதைத்தான் வந்து மனுஷபுத்திரன் அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ நீ திடுத்துப்புன்னு பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டேன், நான் எனக்கு ஆஃபீஸில் பர்மிஷன் போகிறது எவ்வளோ சிரமம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான் வந்து அவர்களுக்கிடையான உறவு இருக்குது. வாணிஸ்ரீகளுக்கு எப்போ மரியாதை அப்படின்னா அவங்க வராமையே இருக்கிறது வரதான் அவங்களுக்கு மரியாதை. வந்துட்டாங்கன்னா இப்படி தான் வேறு ஒரு நண்பர்களை தேடி நம்ம போய்கிட்டு இருக்கணும். இன்னும் ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. வராமலே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்காக தான் வந்து நம்ம காத்திருப்போம். வர்றவங்களுக்காக நம்ம எப்பயுமே காத்திருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காதலர் தினம் இல்லையா, இந்த எஃபியில் வந்து ஒரே காதல் கவிதைகளாக வந்து போட்டு இந்த மாதிரி கோட்ஸாக போட்டு வந்து எனக்கு ஜோம்பியாக மாற்றி விட்டாங்க. எனக்கு எதை படித்தாலும் வந்து அந்த போஸ்டிங்களே தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் ஒரு விஷயமும் இதில் வந்து இல்லையா, உன்னை விட சிறந்த பல பேரை வந்து நான் பார்த்தேன் வாணிஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்தேன். ஒருத்தர் எனக்கு யாருன்னு சரியாக பேர் ஞாபகம் இல்லை, அவர் ஒன்று போட்டிருந்தார். முதல் காதல் அப்படிங்கிறது தான் வந்து காதல், மற்றது எல்லாமே வந்து அதோட பிரதிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுவும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் வந்து வாணிஸ்ரீகளே நீங்கள் வரவே வேண்டாமல், எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, வந்தால் வந்து உங்களை வேறு வீடு பார்க்க வச்சுருவாங்க. சரி, இது என்ன ஆண்களின் பார்வையில் வந்து வாணிஸ்ரீயை பற்றி எழுதிட்டு இருக்காங்க, இதுக்கு வந்து நம்மளும் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வாணிஸ்ரீக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பெண் கவிஞர்கள் வந்து அப்போ கிளம்புறங்கனாங்க. அதில் வந்து தீபுஹரி அப்படிங்கிறவங்க, பொன்முகலி அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு கவிதை தான் வந்து இது. இது வந்து சிவாஜி கணேசன்களுக்கு வந்து சமர்ப்பணம். அந்த கவிதையை வாசிக்கிறேன். சிவாஜி கணேசனுக்கு வேலை இல்லை, விமானத்தில் பறக்கிறார். நவநாகரீக பெண்களுடன் நடனம் அடைகிறார். சும்மா இருக்கும்போது ஏழைகளுக்கு உதவுகிறார். ரொம்ப சும்மா இருக்கும்போது வாணிஸ்ரீயை காதலிக்கிறார். வாணிஸ்ரீக்கு 1000 வேலைகள் இருக்கிறது. அவளுக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், முன்னேற வேண்டும், உழைக்க வேண்டும். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு அது பற்றி கவலை இல்லை. அவரை சுற்றி ஒரு உலகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அது பற்றியும் கவலை இல்லை. சட்டங்கள், தர்மங்கள், அற்ற உலகில் சக்கரவர்த்தியாவது பற்றி மட்டுமே அவர் கவலை கொள்கிறார். அவருக்கு எல்லாமே மிகையாக தேவைப்படுகிறது. அவரது மாளிகையில் கட்ட நட்சத்திர தோரணங்கள், அவர் குடியை நிறுத்த தன் இரத்தத்தை பீட்ரூட் ஜூஸை போல் பிழிந்து தருகிற ஒரு பெண், இப்படியாக மிகை அவரை ஆள்கிறது. சுருட்டை போல, கல்லை போல, சம்போகத்தை போல மிகை அவரை பைத்தியமாக்குகிறது. எல்லா உண்மைகளிலிருந்தும் அவர் தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார். அதுவே சாஸ்வதம் என்றும் களைப்போடு தற்சமாதானம் கொள்கிறார். ரொமான்டிச காலத்திலேயே இந்த சிவாஜி கணேசன்களை வாணிஸ்ரீக்கள் பொருட்படுத்தவில்லை என்பதையும், மேலும் அவருக்கு பருக கொடுத்ததே அவர் அறியாமல் அவரிடமிருந்து வாணிஸ்ரீ உறிஞ்சிய ரத்தம்தான் என்பதையும் இந்த போஸ்ட்மார்டன் காலத்திலாவது சிவாஜி கணேசன் புரிந்து கொள்வாரா என யோசித்து கவலை கொள்கிறார் வாணிஸ்ரீ. மறுபடியும் வாசிக்கிறேன். சிவாஜி கணேசனுக்கு வேலை இல்லை, விமானத்தில் பறக்கிறார். நவநாகரீக பெண்களுடன் நடனம் அடைகிறார். சும்மா இருக்கும்போது ஏழைகளுக்கு உதவுகிறார். ரொம்ப சும்மா இருக்கும்போது வாணிஸ்ரீயை காதலிக்கிறார். வாணிஸ்ரீக்கு 1000 வேலைகள் இருக்கிறது. அவளுக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், முன்னேற வேண்டும், உழைக்க வேண்டும். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு அது பற்றி கவலை இல்லை. அவரை சுற்றி ஒரு உலகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அது பற்றியும் கவலை இல்லை. சட்டங்கள், தர்மங்கள், அற்ற உலகில் சக்கரவர்த்தியாவது பற்றி மட்டுமே அவர் கவலை கொள்கிறார். அவருக்கு எல்லாமே மிகையாக தேவைப்படுகிறது. அவரது மாளிகையில் கட்ட நட்சத்திர தோரணங்கள், அவர் குடியை நிறுத்த தன் இரத்தத்தை பீட்ரூட் ஜூஸை போல் பிழிந்து தருகிற ஒரு பெண், இப்படியாக மிகை அவரை ஆள்கிறது. சுருட்டை போல, கல்லை போல, சம்போகத்தை போல மிகை அவரை பைத்தியமாக்குகிறது. எல்லா உண்மைகளிலிருந்தும் அவர் தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார். அதுவே சாஸ்வதம் என்றும் களைப்போடு தற்சமாதானம் கொள்கிறார். ரொமான்டிச காலத்திலேயே இந்த சிவாஜி கணேசன்களை வாணிஸ்ரீக்கள் பொருட்படுத்தவில்லை என்பதையும், மேலும் அவருக்கு பருக கொடுத்ததே அவர் அறியாமல் அவரிடமிருந்து வாணிஸ்ரீ உறிஞ்சிய ரத்தம்தான் என்பதையும் இந்த போஸ்ட்மார்டன் யுகத்திலாவது சிவாஜி கணேசன் புரிந்து கொள்வாரா என்று யோசித்து கவலை கொள்கிறாள் வாணிஸ்ரீ. இவங்க வந்து சொல்லி அடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசனுக்கு சொல்கிறது மாதிரி. ஆனால் வந்து இது உண்மைதான். இந்த திரைப்படங்கள் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னால், இலக்கியத்தை வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா வந்து இலக்கிய இப்போ ஒரு பெரும்பாலான ஒரு சமூகத்தினர் வந்து இலக்கியம் வந்து போய் சேர்றது கிடையாது. ஆனால் வந்து இந்த திரைப்படங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அடிமட்ட லெவலில் ரீச் ஆகுது. எல்லா மக்களுக்குமே வந்து திரைப்படங்கள் வந்து ஒரு ஈஸியான ஒரு மீடியமாக இருக்குது, ரீச் ஆகுறதுக்கு.
அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த திரைப்படங்களில் வந்து அதீதமாக ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி அதீதமாக மிகைப்படுத்தி காட்டப்படுற காதல் தான் காதல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க எல்லாரும். ஓ இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது, காதல் தோல்வினா வந்து நம்ம தாடி வச்சுட்டு சரக்கடிக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற காலம் போய், காதல் தோல்வினா இப்போ நம்ம இந்த பொண்ணுங்களை வந்து மிரட்டணும் போல இருக்குது, கொன்றுவேன் சொல்லணும் போல இருக்குது, கிறிஸ்டோஃபர் மாதிரி கொலை பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு எல்லா விதத்தையுமே வந்து இவங்க வந்து கற்பிக்கிறாங்க. ஒரு தவறான விஷயத்தையே வந்து கற்பிக்கிறாங்க. அதே மாதிரி உண்மையாகவே காதலாக இருந்தால் 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த பிள்ளை சொல்கிறது தான் இந்த பையன் கேட்கணும், அந்த பையன் சொல்கிறது தான் இந்த பிள்ளை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க திணிக்கிறாங்க, மிகைப்படுத்துகிறாங்க. அது எப்படின்னா இவங்களுக்கே தெரியறதில்ல, ஓ நம்ம காதலிச்சா இதெல்லாம் பண்ணணும் போல இருக்குது, இவனுக்கு நல்லா செமையாக தூக்கம் வரும் ஆனால் முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான், ஏன்னா நான் காதலிக்கிறேன் எனக்கு தூக்க நான் தூங்கக்கூடாது அப்படிம்பா. ஏன் போது தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியதானே, அப்படின்னா காதலிக்கிறவன் தூங்க மாட்டான்ல, பசிக்குவானா சாப்பிட மாட்டான், ஏன்னா அவன் காதலிக்கிறானா. இப்போலாம் வந்து நிறைய பேர் கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்படி இல்லை அப்படிங்கிற சொல்கிற வேலையை பார்க்குற ஒரு கடமை தான் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து வழக்கம் போல் எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதை, கடைசி கவிதையாக இதை எழுதினவர் வந்து கவிஞர் இசை. தெருமுக்கில் குந்தி பீடு வலிக்கும் பரட்டைத்தலை என் அன்பு, நீ பார்க்கும்போது அந்த பீடியை கீழே எறிவதில்லை, நீ காணும்போது எரிய வேண்டும் என்பதற்காகவே அதை பற்ற வைப்பதும் இல்லை. ஒரு நிமிடம் முன்புதான் அது ஒரு குருட்டு பிச்சைக்காரனுக்கு சாலையை கடக்க உதவியது. அதற்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் நீ வந்துவிடுவாய் என, அதற்கு தெரியாததோ ஒரு நிமிடம் அவனை தாமதிக்க வைக்கும் லாவகம். அது பீடியிலிருந்து சிகரெட்டிற்கு மாறும் முன்னே, கண்டு கண்டு சலூன் கண்ணாடிகளை உடைக்கும் முன்பே, கிளிப்பச்சையிலிருந்து மென்கட்ட சட்டைகளுக்கு மாறும் முன்பே, அதை கால் சட்டைக்குள் சொருகிவிட்டு கொள்ளும் முன்பே, கிச்சுக்குள் நறுமண தைலங்களை பூசிக்கொள்ளும் முன்பே, பிறவியிலிருந்தே சாய்ந்திருக்கும் நடையை வெட்டி சீராக்கும் முன்பே, அவசர அவசரமாக அதற்கு அன்பு வந்துவிட்டது. நேர்த்தியற்ற அன்பு உன்னை முத்தமிடுகிறது. அது இந்த உலகத்தில் இதுவரை யாராலும் இடப்படாத ஒரு முத்தம். ஆனாலும் என்ன, கடைவாயில் கொஞ்சமாக சல்லொழுகிவிட்டது. சல்லொழுக்கும் போதே சல்லொழுக்கும் நேர்ந்தே அதன் முத்தம். மறுபடியும் வாசிக்கிறேன். தெருமுக்கில் குந்தி பீடி வலிக்கும் பரட்டை தலை என் அன்பு, அது பார்க்கும்போது நீ பார்க்கும்போது அது பீடியை கீழே எறிவதில்லை, நீ காணும்போது எரிய வேண்டும் என்பதற்காகவே அதை பற்ற வைப்பதும் இல்லை. ஒரு நிமிடம் முன்புதான் அது ஒரு குருட்டு பிச்சைக்காரனுக்கு சாலையை கடக்க உதவியது. அதற்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் நீ வந்துவிடுவாய் என, அதற்கு தெரியாததோ ஒரு நிமிடம் அவனை தாமதிக்க வைக்கும் லாவகம். அது பீடியிலிருந்து சிகரெட்டுக்கு மாறும் முன்பே, கண்டு கண்டு சலூன் கண்ணாடிகளை உடைக்கும் முன்பே, கிளிப்பச்சையிலிருந்து மென்கட்ட சட்டைகளுக்கு மாறும் முன்பே, அதை கால் சட்டைக்குள் செருகிவிட்டு கொள்ளும் முன்பே, கிச்சுக்குள் நறுமண தைலங்களை பூசிக்கொள்ளும் முன்பே, பிறவியிலிருந்தே சாய்ந்திருக்கும் நடையை வெட்டி சீராக்கும் முன்பே, அவசர அவசரமாக அதற்கு அன்பு வந்துவிட்டது. நேர்த்தியற்ற அன்பு உன்னை முத்தமிடுகிறது. அது இந்த உலகத்தில் இதுவரை யாராலும் இடப்படாத ஒரு முத்தம். ஆனாலும் என்ன, கடைவாயில் கொஞ்சமாக சல்லொழுகிவிட்டது. சல்லொழுக்கும் சேர்ந்தே அதன் முத்தம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை. இது அதுதானே காதல் அப்படிங்கிறது. நம்ம நம்மளோட வந்து நிறை குறைகளோடு சேர்ந்து தானே ஒருத்தரை நேசிக்கிறோம். என்னதான் வந்து வெளியில் வந்து நம்ம இதாக நம்ம வந்து ரொம்ப நம்மளை ப்ரெசன்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டாலுமே கூட உள்ளே வந்து நம்மளுக்கான குறைகள் வந்து இன்னும் இருக்கத்தான் செய்யும். நம்மளாம் வந்து இன்னும் வந்து இதுதான். அப்போ வந்து என்னென்னா அதையும் சேர்ந்து நேசிக்கிறாங்கல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து காதல் என்னை பொறுத்த வரைக்கும். நீ இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காதல் வந்து கிடையாது. நீ ஒரு மனுஷனை நேசிக்கிற அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனட்டா நீ நேசிக்கிற, அவனோட பழக்க வழக்கங்களை வந்து கிடையாது. அப்படி அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, கெட்ட பழக்கம்னு சொல்லி சொல்ல முடியாது, உனக்கு பிடிக்காத ஒரு பழக்கம் அப்படிங்களா சொல்லலாம். எதுவுமே வந்து கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து அவனுக்கு இருக்குது, நீ முகஞ்சொலிக்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து தான் வந்து நம்ம நேசிக்கிறோம். அதுதான் காதல் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது என்னென்னா, கடல் தண்ணி உப்புன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல, அந்த உப்பு தண்ணியை எடுத்து குடிக்கிறது வந்து குடிக்கிறது காதல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும், அதை நம்ம முகஞ்சொலிக்காமல் வந்து அதே சிரிப்போடு அதே சந்தோஷத்தோடு குடிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து காதல். ஏன்னா கடலில் உப்பு கறிக்கும்னு தெரியும், நம்ம தெரிஞ்சுதான் அதை நேசிக்கிறோம், தெரிஞ்சுதான் அதை குடிக்கிறோம், எதுக்கு வந்து முகஞ்சொலிக்கணும். அது என்னென்ன இயல்போ எந்த விஷயத்தையுமே எந்தெந்த அதுமோட இயல்போடு சேர்ந்தே வந்து நேசிக்கிறது, சேர்ந்தே ஏற்றுக்கிறது, சேர்ந்தே கொண்டாடுறது அப்படிங்கிறது தான் வந்து காதல். அதான் வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து காதலிச்சிக்கிட்டு இருப்பீங்க, இல்லைனா வந்து காதலிப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா காதல் இல்லாமல் வந்து யாருனாலையும் வந்து வாழவே முடியாது. உலகத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு காதல் தேவையாக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து என்னோடய முதல் இதில் வந்து சொல்லியிருப்பேன், அது வந்து ஜெயிச்சதாக இருக்கலாம், தோற்று போனதாக இருக்கலாம், நீங்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமையே போயிருந்துருக்கலாம், ஆனால் வந்து எல்லாருக்குமே காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை. அதனால் வந்து எல்லாருமே வந்து காதலிங்க.
பூமிக்கு பாரமாயில்லாமல் காதல் செய்து காற்றில் இறகாகு அப்படிங்கிறார் யாத்திரி. பூமிக்கு பாரமாயில்லாமல் காதல் செய்து காற்றில் இறகாகு. நீ வந்து காதலிக்காத வரைக்கும் வந்து நீ பூமிக்கு பாரமாக தான் இருப்ப, நீ வந்து காதல் செய், அப்போ தான் வந்து காற்றில் இறகாவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணால் தான் வந்து தெரியும். அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் காதலிங்க, காதலோட வந்து வாழுங்க, கடைசி வரைக்கும் காதலிச்சிக்கிட்டே இருங்க. காதலுங்கிற உணர்வை மட்டும் எப்போயுமே கைவிட்டுறாதீங்க, அதுதான் வந்து நீங்கள் உயிர் வாழ்வதற்கான ஆதாரம். இவ்வளோ நேரம் காதலோடும் காதல் கவிதைகளோடும் எங்களோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள். வாசகசாலை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நேசங்கள். மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். நன்றி.